நம்முடைய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 29 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. வங்கக்கடல்ல இலங்கையோட கிழக்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் உருவாகிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி இலங்கை தரை மீது ஏறி இலங்கை தரையிலும் கடலுமாக நீடித்து இலங்கை தெற்கு பகுதி கடலில் நீடித்து பிறகு இலங்கையோட மேற்கு பகுதி கடலிலும் தரையிலும் நீடித்து தற்பொழுது மன்னார் வளைகுடா வழி அரபிக்கடலுக்கு பயணிக்க இருக்கிற நிலையில் நேற்று நம்முடைய அறிக்கையில் அறிவித்தபடி கேரள கடலோரம் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இலங்கை அருகே உருவான இலங்கை மீது நீடித்த தமிழகத்திற்கு இந்த நாள் வரை மழை கொடுத்து கொண்டிருந்த அந்த கடலுடன் தரையுடன் இணைந்த காற்று சுழற்சி செயலிழக்க தொடங்கி இருக்கிறது. இதிலிருந்த காற்று கலைந்து போய் அரபிக்கடல் நிகழ்வோட அதாவது கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வோட இணைந்து கொண்டிருக்கிறது. குமரிக்கடலை ஒட்டிய கேரள கடலோரம் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இது படிப்படியாக செயலிழந்து அது தீவிரமடையும். ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகாத காரணத்தினால பெரிய வெள்ள பாதிப்பு ஆந்திராவும் தமிழக வட மாவட்டங்களும் தப்பியது. இப்போ இது குமரிக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது மன்னார் வளைகுடா வழியாக பயணித்தால் தீவிரமடையும் பொழுது அதிக மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மழைப்பொழிவை கொடுத்தாலும் அதிக மழைப்பொழிவை கொடுத்தாலும் மிக அதிக மழைப்பொழிவை அதிக மழையெல்லாம் கொடுக்காமல் விலகி இருக்கிறது. இருந்த போதிலும் குறைந்தபட்சம் டெல்டா மாவட்டங்களில் 4 சென்டிமீட்டர் வரையும் முதலும் 8 சென்டிமீட்டர் வரையும் வட மாவட்டங்களில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் ஒரு இடங்களில் 18 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். கேரளாவில் கனமழை தொடங்கியிருக்கிறது. கடலோரப் பகுதியில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் தென் மாவட்டங்களையும் கனமழை தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களிலே அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து லட்சத்தீவு அருகே மேலும் தீவிரமடைந்து கர்நாடக கரைக்கு மேற்கே சென்ற அப்பால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க்டு லோ ப்ரெஷராக தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. அவை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா குஜராத் இடைப்பட்ட பகுதியில் அது கரை கடக்கும்னு செயலிழந்து கடலோரத்திற்கு மட்டுமே மழை கொடுக்கும். குஜராத்துக்கு மழை கொடுக்கும் கடலோரம் அதாவது சூரத் காந்திநகர் போர்பந்தர் உள்ளிட்ட பகுதிகள் மும்பை மகாராஷ்டிராவின் மும்பை உள்ளிட்ட பகுதி ரத்னகிரி மற்றும் அலிபேக் உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே பார்த்தீங்கன்னா கோவா கர்நாடக கடலோரம் கர்நாடகாவின் உள்பகுதி கூட கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் இலங்கை லட்சத்தீவு இதெல்லாம் பரவலாம். வரக்கூடிய நாட்களில் கன மிக கன மழை கொடுக்கும். தமிழகத்தின் மழைப்பொழிவு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடர்ந்து இன்று பகல்லையும் பரவி நீடிக்கும். கடலோர மாவட்ட வடகடலோர மாவட்ட வடக்கு டெல்டா மழை உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு சென்று அதிக மழையை கொடுக்கும். தென் மாவட்டங்களிலே நல்ல மழை தொடரும். மத்திய மாவட்டங்களில் ஓய்ந்திருந்தாலும் மழை தொடங்கி தொடரும். உள் மாவட்டங்களில் வலுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை இரவு வழுக்கும். கேரளாவிலே கன மிக கனமழைக்கு வாய்ப்பு இன்று நாளை. அது படிப்படியாக அரபிக்கடலில் வடக்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவு படிப்படியாக தமிழகத்தின் மழைப்பொழிவு குறைந்து தெற்கு கேரளா மழைப்பொழிவு குறைந்து வடக்கு கேரளாவை தீவிரமடைந்த பிறகு கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிராவில் மழைப்பொழிவு கூடும். ஆனால் மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்திற்கும் கடலோரம் மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். தெலுங்கானா வரை எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆந்திர பகுதி ஒட்டுமொத்த பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 1ஆம் தேதி வரை இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு. ஆனால் தமிழகத்திற்கு 30ஆம் தேதி வரை தீவிர மழை 1ஆம் தேதி குறைந்து காணப்படும். ஆங்காங்கே மட்டும் இருக்கும். ஆனால் இது 1ஆம் தேதி குஜராத் மகாராஷ்டிரா கரையோரமாக செல்லும் என்பதனால் குஜராத் மகாராஷ்டிராவிற்கு கரையோரப் பகுதியில் 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி கனமிக கனமழை பெய்யும். கரையோரப் பகுதியில் மட்டும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவாவிற்கும் கனமிக கனமழை இருக்கிறது. நாளை மறுநாள்
ஆக வடக்கூரிய மணி நேரங்களிலே தமிழக மழை கூடி குறையும். கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் கடலோர பகுதிகளில் கூடும். 1ஆம் தேதி விலகும். 2ஆம் தேதி முற்றிலும் விலகும். இந்த நிகழ்வு 1ஆம் தேதி நிறைவடைந்த பிறகு 2ஆம் தேதி வெப்பசலன மழை தமிழகத்தில் ஆங்காங்கே காணப்படும். ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாமே வெப்பசலன மழை ஆங்காங்கே இருக்கும். காற்று சுழற்சியோடு இணைந்த மழை தொடர்ந்து காற்று சுழற்சி ஒன்று தமிழகத்தில் நீடித்து கொண்டிருக்கும். 3ஆம் தேதி அதாவது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடாக்குள்ள நுழைய இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை 30ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து 1ஆம் தேதி அந்தமான் தெற்கு பகுதியில் சுமத்ரா தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 2ஆம் தேதி மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி 3-4 தேதிகளில் தமிழக கரையை கடந்து உள் தமிழகம் மற்றும் அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும். குறைந்தபட்சம் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும். புயலாக கூட மாறலாம், ஆனால் உறுதி இல்லை. ஆனால் அப்படி மாறினா ஒரு சாதாரண சின்ன புயலாக இருக்கும். புயல் என்றால் அச்சப்படாதீர். ஆனால் இது இருக்கும் என்று ஒரு முன்னெச்சரிக்கை தான் தவிர அதிக மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தானே தவிர அச்சப்படுவதற்கு ஏதுமில்லை. அதிக மழை பெறும் இடம்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் வடகடலோர மாவட்டங்களாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய வட உள் மாவட்டங்களும் மத்திய உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே தமிழகத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், பெரம்பலூர், அரியலூர், அதே போல் உள்ளே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அப்படியே தெற்கு பகுதி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் அதிக மழை என்பது மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள். ஆக இதற்கு அடுத்த நிகழ்வு ஒன்று, இது 5ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போய் 6ஆம் தேதி செயலிழந்த பிறகு அல்லது நீடித்து கொண்டிருந்தாலும் 7, 6, 7 தேதிகளில் முழு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதி அடுத்த நிகழ்வு, 7ஆம் தேதியே அந்தமானோட தெற்கு பகுதியில் சுமத்ரா தீவு பகுதியில் டிசம்பர் 7ஆம் தேதி அடுத்த நிகழ்வு ஒன்று உருவாகி 8ஆம் தேதி வாக்கில் நகர்ந்து வந்து தீவிரமடைந்து 9 மேலும் நகர்ந்து வந்து 10, 11, 12ஆம் தேதி வட இலங்கை மற்றும் மத்திய தமிழகம், தென் தமிழகத்திற்கு அதிக மழை தரும். வட தமிழகத்திற்கும் அதிக மழை தரும். மத்திய தமிழகம் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் 12ஆம் தேதி. ஆக 12ஆம் தேதிக்குள் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் எல்லாமே தென்னிந்தியாவிற்கே மழை கூட நிகழ்வு. ஆந்திர பகுதிக்கும், கர்நாடகாவிற்கும், கேரளாவிற்கும், தமிழகத்திற்கும், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், இலங்கை மற்றும் தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இப்பொழுது இருப்பதால் 30ஆம் தேதி வரை மழை, 1ஆம் தேதி தீவிரம் குறைந்து அங்காங்கே இருக்கும், 2ஆம் தேதி ஒரு சில இடங்களில் இருக்கும், 3ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துவிடும், 3, 4, 5, 6 தேதிகளில் அடுத்த நிகழ்வால் மழை, 6, 5 வரை மழை, 6, 7 இடைவெளி, 8லிருந்து அடுத்த நிகழ்வான மழை, 9, 10, 11, 12 கன மிக கன மழை. ஆக 3, 4, 5, 9, 10, 11, 12 அதிக மழை தர நிகழ்வுகள் அடுத்தடுத்து 2 இருக்கிறது. மேலும் எல்லாமே தென்னிந்தியாவிற்கே மழை கொடுக்கும் நிகழ்வு தான். கர்நாடகா, கேரளா, தமிழகம், ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே எல்லாமே மழை கொடுக்கும் நிகழ்வு. இந்த 12ஆம் தேதிக்கு நிகழ்வுக்கு பிறகு 16 முதல் 22 ஒன்றும், 27 முதல் ஜனவரி 3 வரை ஒன்றும், அதேபோல் பொங்கலுக்கு முன் ஒன்று, பொங்கலுக்கு பின் ஒன்று என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. பொங்கலையும் தாண்டி ஜனவரி 24 வரை நிகழ்வுகள் இருக்கிறது. தென்னிந்தியாவுக்கு மழை கொடுக்கும் நிகழ்வு டிசம்பர் 20 வரை. தமிழகத்தின் மற்றும் கேரளாவிற்கும், தமிழகம் மற்றும் கேரளா, இலங்கைக்கு மழை கொடுக்கும் மழை ஜனவரி 24 வரை இருக்கிறது. நிறைய நிகழ்வுகள், மழை நிகழ்வுகள் இருக்கிறது. நம்பிக்கையுடன், முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம். திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். வானிலை இருக்குடன் இணைந்திருப்போம். நன்றி.